என் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அன்னைத்து உங்கள் சித்தா கிளினிக்ல இருந்து டாக்டர் கலைவாணன். இப்போ நம்ம இவ்வளோ நல்லா டிசீஸ் 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 அப்படி சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 10th, 11th, 12th இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர்டு எக்ஸாம்ஸ் கிட்ட வந்ததுனால இப்போ அவங்க எக்ஸாம்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிச்சு எப்படி வந்து மார்க் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் பத்தி பார்ப்போம். இப்போ 10th, 11th, 12th பசங்க இது வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இருந்தா என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அதிகமாகும். அப்படி டிப்ரெஷன் அதிகமாச்சுன்னு என்ன பண்ணணும்னா மைண்ட் வந்து கொஞ்சமா டிவியேட் ஆகும். நமக்கு பிடிச்ச விஷயத்த ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்கோர்ஸ் எல்லாரும் எடுக்கக்கூடியது மொபைல். கொஞ்ச நேரம் இன்ஸ்டா பார்க்கலாம், கொஞ்ச நேரம் எஃபி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தாட் போகும். அதுல இருந்தே வந்து பார்த்தோம்னா அப்படியே மைண்ட் ஃபுல்லா டிவியேட் ஆயிடும். இன்ஃபேக்ட் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் எக்ஸாம் பத்தி யோசிச்சா மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் தான் வரும். இப்போ அந்த டிப்ரெஷன் எல்லாம் போயிட்டு எக்ஸாம்க்கு எப்படி எல்லாம் படிக்கலாம் அப்படிங்கறத பத்தி ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காமனான திங் எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா டிப்ரெஷன் இருக்கும். அந்த டிப்ரெஷனை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். அதுக்கு முக்கியமா எல்லாரும் சொல்றாங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா தியானம் பண்ணுங்க. தியானம் இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா பிராணாயாமம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்ம மைண்ட் எங்கேயுமே டீவியேட் ஆகாது, ஒருநிலைப்பட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம படிக்கிற விஷயங்கள் வந்து அது எல்லாமே நமக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, நம்ம வந்து பிராணாயமா பண்றதுக்கோ இல்ல தியானம் பண்றதுக்கோ வந்து நமக்கு வந்து சரியா டைம் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஜஸ்ட் படிக்கும் போது சிவிங்கம் மென்னுட்டு படிக்கும் போது பார்த்தோம்னா என்ன ஆகும்னா நம்ம பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும். அப்படி இருக்கும்போது சிவிங்கம் மென்னுட்டே படிக்கிறப்போ வந்து நம்ம எது படிச்சாலும் வந்து நம்ம பிரெயின்ல வந்து நல்லாவே ஸ்டோர் ஆகும். இல்லைன்னா படிக்கும்போது படிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லாஃபிங் தெரப்பி பண்ணிட்டு படிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் நம்ம படிக்கிற விஷயம் வந்து எல்லாமே பார்த்தோம்னா நம்ம பிரெயின்லயே இருக்கும். செகண்ட் சொல்றது பார்த்தோம்னா பேரேட்டிவ் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 20-80 பிரின்சிபல் சொல்லுவாங்க. அது என்ன 20-80 பிரின்சிபல், அதாவது நம்ம ஒரு 20% நம்ம படிச்சோம் அப்படின்னா அந்த 20%ல இருந்து நம்ம 80% ஆஃப் த மார்க்ஸ்க்கு வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரியலையா? ஒன்றும் இல்லை, சிம்பிளா நம்ம கிளாஸ் டீச்சரோ இல்லை அந்த சப்ஜெக்ட் டீச்சரோ ஏதோ நடத்தும் போது சொல்லியிருப்பாங்க இந்தந்த கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இதெல்லாம் எக்ஸாமுக்கு வந்து வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. இல்லை ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ல பார்க்கும்போது இந்தந்த கொஷின்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ இந்த சாப்டர்லேருந்து இந்த கொஷின் தான் முக்கியமான கொஷின்னு சொல்லி ப்ளூ பிரிண்ட் எல்லாம் இருக்கும்ல, அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம ஹோல் சிலபஸ்ல ஒரு 20-25% படித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே அதுலேருந்து நம்ம 75-80% ஆஃப் த மார்க்ஸ்க்கு வந்து ஸ்கோர் பண்ணோம். இதுதான் வந்து பார்த்தோம்னா 20-80% தெரப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது இன்னும் சிலர் சொல்லுவாங்க காலையில விடிய காலையில எழுந்திரிச்சு படிக்கும் போதுதான் வந்து பார்த்தா ஞாபகம் இருக்கும், நைட்டு படிச்சா மறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது, நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சு படிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஒருத்தவங்களுக்கு காலையில படிக்கிறது ஞாபகம் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு மதியம் படிக்கிறது ஞாபகம் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு மிட் நைட்ல படிக்கிறது ஞாபகம் இருக்கும். இப்போ இன்ஃபேக்ட் எனக்கு மிட் நைட்ல படிச்சாதான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்றவங்க, நீங்க காலையிலயும் மதியமும் சிம்பிளா உங்களுக்கு ஈஸியா புரியக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு மிட் நைட்ல வந்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடியது அந்த மாதிரி டாபிக்ஸ் நீங்க அந்த டைம்ல படிச்சா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்க அதை வந்து மிட் நைட்ல படிச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் இல்ல விடிய காலையில படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விடிய காலையில படிச்சா ஞாபகம் இருக்கவங்க வந்து அந்த கஷ்டமா இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸோ இல்ல லார்ஜ் ஆன்சர்ஸோ வந்து பார்த்தோம்னா மிட் நைட்ல படிச்சுக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு டைம் டேபிள் போட்டு படிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்தது காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எழுதி பார்த்து படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு டைம் நம்ம எழுதுறது கான்சென்ட்ரேஷனோடு எழுதுறது 10 படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கரெக்டான விஷயம் தான். காரணம் என்னன்னா நம்ம எழுதும் போது பார்த்தோம்னா அது வந்து நம்ம பிரெயின்ல வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம சிம்பிளா ஏதோ ஒரு டீம் கான்சென்ட்ரேஷன் இல்லாம உட்காந்து படிக்கிறதுக்கும் நம்ம ஒரு விஷயத்தை எழுதி பார்த்து அதுல இருந்து படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டினோ அந்தந்த கொஸ்டின் எழுதி பார்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப கத்துக்கோங்க. ஓகே, நான் இந்த ஹோல் சிலபஸ் வந்து ஃபுல்லா முடிச்சிட்டேன், இந்த சாப்டர் ஃபுல்லா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல ஒரு சாப்டர் ஃபுல்லா படிச்சு முடிச்சீங்கன்னா அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சதை ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல வந்து உங்களால ரிவைஸ் பண்ற அளவுக்கு பாத்துக்கணும். இப்போ நீங்க இந்த 1 மணி நேரம் இந்த சாப்டர் ஃபுல்லா படிச்சீங்கன்னா அந்த சாப்டர்ல இருந்து எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் எழுதுற அளவுக்கு வந்து உங்களுக்கு ரெடியா இருக்கணும். அதனால வந்து அந்த சாப்டர் 1 மணி நேரம் நீங்க படிக்கிறீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய 2 மார்க் இருந்தாலும் சரி இல்ல 5 மார்க் இருந்தாலும் சரி 3 மார்க் எதுனாலும் வந்து உங்களால அட்டன் பண்ற அளவுக்கு இருக்கணும். ஈவன் 1 மார்க் க்வெஸ்சன் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் எழுதுற அளவுக்கு ஸ்டெடியா இருக்கணும். சோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், படிக்கிறது வந்து தெளிவா படிச்சிருக்கணும். அந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ படிச்சது வந்து நீங்க மேக்ஸிமம் 5-10 மினிட்ஸ்ல வந்து உங்களால ரிவைஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து நீங்க வந்து கரெக்டா படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம்.
இல்ல நீங்க சில க்வெஸ்சன்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க, சில க்வெஸ்சன்ஸ் வந்து நல்லா படிக்காம இருந்திருப்பீங்க. அப்படி நல்லா படிச்ச க்வெஸ்சனை ஜஸ்ட் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. நல்லா படிக்காத க்வெஸ்சனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து, படிக்காத க்வெஸ்சனா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் நீங்க படிக்காம வச்சிருக்க க்வெஸ்சனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ரிவைஸ் பண்ணீங்க, இல்ல நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸாம்ல வந்தாலும் நம்ம வந்து எழுதுறதுக்கு வந்து ஸ்டெடியா இருக்க முடியும். ஓகே, இதெல்லாம் ஃபாலோ பண்ணியாச்சு. ஆனா இது எல்லாமே ஃபாலோ பண்ணாலும் ரெண்டு விஷயம் முக்கியமா இருக்கணும். ஒன்னு நல்லா சாப்பிடணும், ரெண்டாவது நல்லா தூங்கணும். எக்ஸாம் இருக்க எப்படி தூங்குறது அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது. அட்லீஸ்ட் எக்ஸாம் டைம்ல நீங்க மினிமம் 5-6 ஹவர்ஸ் ஆச்சு தூங்கணும். அதிகமா 8-9 ஹவர்ஸ் தூங்குங்கன்னு சொல்ல கிடையாது. அந்த 5-6 ஹவர்ஸ் தூங்குறதுமே வந்து பார்த்தோம்னா நல்ல டீப் ஸ்லீப்பா இருக்கணும். அப்படி டீப் ஸ்லீப்பா இருந்துச்சுன்னா தான் நீங்க எவ்வளவு படிச்சாலும் வந்து அது வந்து ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹெல்தியான ஃபுட் ஐட்டம்ஸா சாப்பிடுங்க. எக்ஸாம்க்கு ஆல் தி பெஸ்ட்.